ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மட்டனும் உருளைக்கிழங்கும் போட்டு குழம்பு. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா பொன்னிறமாக நம்ம வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அந்த வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 4 கிராம்பு, 2 பட்டை, கொஞ்சம் கடல் பாசி, ஒரு 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சுக்கலாம். இது பொரியவும் நான் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நான் காரத்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் தனி மிளகாத்தூளும் தனியாத்தூளும் போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போது இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். எண்ணெயில் வதக்கிட்டு நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கிளறிக்கோங்க. இப்போ 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக வதங்கி வர வரைக்கும் நம்ம கிளறிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வெங்காயமும் தக்காளியும் நல்லா சாஃப்டாக வதங்கி வரட்டும். இப்போ நான் 1/4 கிலோ மட்டன் வாங்கி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துடலாம். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு கறியை நல்லா ஒரு 10 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வதங்கின கறியை நம்ம குக்கரில் சேர்த்துடலாம். குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கிளறி விடுங்க. இப்போ ஒரு 3 உருளைக்கிழங்க நான் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடி ஒரு 4 விசில் விட்டு நம்ம இறக்கிக்கலாம். நம்ம வதங்கி வச்ச வெங்காயம், அப்புறம் 1/2 முடி தேங்காய், 1/10 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் சோம்பு, இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வரலாம். இப்போது கறியும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குழம்பு நல்லா கொதிக்கவும் நம்ம அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துடலாம். தேங்காய், கொஞ்சம் முந்திரி, வதக்கின வெங்காயம், அப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு, இதை நல்லா அரைச்ச பேஸ்ட்டை
இப்போ நம்ம குழம்புல சேர்த்துடலாம். மசாலா ஊற்றினோடனே குழம்பு ரொம்ப கெட்டியாக இருக்கும், அதனால் நம்ம எவ்வளோ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நம்ம நல்லா கிளறி விடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் குழம்புல. அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடுவோம் குழம்ப. நான் போகிற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தனா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ குழம்பு நல்லா கிளறி விடுங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த குழம்பு நம்ம சாதத்துக்கு இட்லி தோசை பூரி பரோட்டா இது எல்லாத்துக்குமே சூட் ஆகும், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆகிடுச்சு. நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி நம்ம பரிமாற வேண்டியது தான். இப்போ சூப்பரான மட்டன் உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.